ஐந்து ஆறு ஏழு ஆகிய வினாக்களுக்கு விடையளிப்பதற்கு கீழே தரப்பட்டுள்ள தகவல்களை பயன்படுத்துக என்று சொல்றாங்க. முதலாவது, குமரன் என்பவர் 1 லட்சம் ரூபாய் பட்டியல் விலை அதாவது இன்வாய்ஸ் பிரைஸ் கொண்ட பொருட்களை 10% வியாபார கழிவினை அனுமதித்தன் பின்னர் அழகன் என்பவருக்கு மார்ச் மாதம் 10/12/2017 கடன் விற்பனை செய்கிறார். இப்பொருட்களின் கிரயமானது ரூபாய் 60,000 இருந்தது. ரூபாய் 30,000 விற்பனை பெறுமதியுடைய பொருட்கள் கிரயம் ரூபாய் 20,000 மார்ச் மாதம் 15/12/2017 அழகனால திருப்பி அனுப்பப்படுது. அழகன் தான் செலுத்த வேண்டிய மீதியின் மார்ச் மாதம் 31/2017 5% காசு கழிவை பெற்ற பின்னர் கொடுத்து தீர்த்துள்ளார். குமரன் என்பவர பிசினஸ்ல இந்த கொடுக்கல் வாங்கல் எல்லாத்தையுமே பதிவதற்குரிய மூல ஆவணங்களுடைய ஒழுங்கு வரிசையை கேட்கிறாங்க, சோர்ஸ் டாக்குமெண்ட் நம்ம கிட்ட கேட்கிறாங்க. முதலாவது பாருங்க, குமரன் 1 லட்சம் ரூபாய் பட்டியல் விலை அப்படின்னா இன்வாய்ஸ் பிரைஸ் 1 லட்சம் ரூபாய், வியாபார கழிவு 10% கொடுத்தார் என்று சொன்னால் எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் உண்மையிலேயே அவரினுடைய விற்பனை 1 லட்சத்துல 10% கழித்ததன் பின்னர் வரக்கூடிய 90,000 தான் உண்மையான கடன் விற்பனை. சோ மார்ச் மாதம் 10/10 கடனுக்கு விற்பனை செய்தார் 90,000 ரூபாய் கடனுக்கும். நமக்கு எப்பயுமே வியாபார கழிவுக்கு பதிவு கிடையாது, சோ அதுக்கு நம்ம சோர்ஸ் டாக்குமெண்ட்டை தேட வேண்டிய அவசியம் இல்லை. கடன் விற்பனை 90,000 ரூபாய்க்கு இடம்பெற்றுள்ளது. அதற்கான மூல ஆவணம் என்ன? கடனுக்கு விற்றால் விற்பனை பட்டியல், அதைத்தான் விலை பட்டியல் என்று சொல்றாங்க. சோ விற்பனை பட்டியல் அல்லது பட்டியல், சோ அதை விலை பட்டியல் என்று சொல்றாங்க. ரைட். சோ முதலாவது விஷயம் வரப்போகுது. அதே மாதிரி பாருங்க, ரூபாய் 30,000 விற்பனை பெறுமதியுடைய பொருட்கள் 90,000 ரூபாய்க்கு விக்கிரம், அதே மாதிரி இப்பொருட்களினுடைய கிரயம் அவருக்கு 90,000 ரூபாய்க்கு வித்த பொருள் உண்மையிலேயே 60,000 ரூபாய் பெறுமதியான பொருள் தான். அது இன்ஃபர்மேஷன். ஓகே, 30,000 விற்பனை பெறுமதியுடைய பொருட்கள், 20,000 ரூபாய் கிரயமான பொருட்கள் நம் 30,000த்துக்கு வித்தது மார்ச் மாதம் 15/15 அழகனால திரும்பவும் திருப்பி அனுப்பப்படுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அழகன் என்பவர் ஒரு கடன் பட்டோர், கடனுக்கு வாங்கிட்டு போனார், திருப்பி அனுப்பினார் நிறுவனத்திற்கு. அது ஒரு உட்திருப்பம் அல்லது விற்பனை திருப்பம். இதற்கான மூல ஆவணம் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். விற்பனை திரும்பத்தை நாம் என்ன செய்யணும்? கடன்பட்டோரை செலவு வைப்பதன் மூலமாக கழித்து விட வேண்டும் அப்படின்னு சொன்னால் என்ன ஆவணம்? செலவு வைக்க வேண்டும் என்றால் கடன்பட்டோரில் அதனுடைய பெயர் செலவுத்தாள். நம்ம சொல்லிக்கலாம் ஏன் அதுக்கு செலவுத்தாள் பேர் வந்துச்சு. கடன்பட்டோருக்கு வித்தம், அவர் திருப்பி அனுப்பிவிட்டாரு, அவர கணக்குல நம்ம செலவு வச்சிட்டோம்ங்கிறத உறுதிப்படுத்துறது தான் செலவுத்தாள். ஸோ செலவுத்தாள் என்கின்ற ஆவணம் வந்து நம்ம உருவாக்குறோம். தென் அடுத்த பிறகு பாருங்க, தான் செலுத்த வேண்டிய மீதியினை மார்ச் மாதம் 31 5% காசு கழிவை பெற்ற பின்னர். ஸோ காசு கழிவை பெற்றாரண்டா என்ன அர்த்தம்? அவர் காச தாரார்ன்ற அர்த்தம். காசை அவர் தரும்போது தான் நாம கழிவை நம்ம கொடுக்கலாம். கொடுத்த கழிவாக இருக்கட்டும், காசு பெருவனவாக இருக்கட்டும், எதுல பதியப்படும்? பெருவனவு காசு புத்தகத்தில் பதியப்படும். பெருவனவு காசு புத்தகத்தினுடைய பதியறதுக்கான ஆவணம் என்ன? சிம்பிளாக ரிசிப்ட், கேஷ் ரிசிப்ட், பற்றுச்சீட்டு. பிகாஸ் பெருவனவு காசு புத்தகத்துல தான் கொடுத்த கழிவு இருக்க போகிறது, காசை நம்ம பெறப்போறோம். சோ பற்றுச்சீட்டை ஆவணமாகத்தான் கொள்வோம். அப்ப எது ஆன்சராக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்? ஐந்தாவதுக்கு த நம்பர் இஸ் செகண்ட் ஒன், விலை பட்டியல், செலவுத்தாள், பற்றுச்சீட்டு. யாருக்கு சார் க்வெஸ்சன்ஸ் இருக்குதா? இதெல்லாம் சிம்பிள் க்வெஸ்சன், நம்ம நிறைய க்வெஸ்சன் பார்த்துட்டோம். வி ஆர் வெரி ஸ்ட்ராங் வித் க்வெஸ்சன்ஸ். அடுத்த க்வெஸ்சனை பாருங்க, ஆறாவது, மேற்படி கொடுக்கல் வாங்கல்கள் காரணமாக குமரன் வியாபாரத்தின் 31/3/2017 முடிவடைந்த வருடத்திற்கான தேறிய லாபத்தில் ஏற்பட்ட அதிகரிப்பு என்னன்னு கேட்கிறாங்க. தேறிய லாபத்தில் ஏற்பட்ட அதிகரிப்பு, இது எப்படி காணலாம்? தேறிய லாபம் என்பது என்ன? இலாபம், இலாபத்தில் ஏற்பட்ட அதிகரிப்போ குறைவோ என்னவோன்னு கேட்கிறார். ஓகே, இப்ப குமரனுக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு பட்டியலை கொண்ட பொருட்கள் 10% வியாபார கழிவை கழித்தால் உண்மையான விற்பனை எவ்வளவு? 90,000 ரூபாய். அப்ப உண்மையான விற்பனை 90,000 ரூபாய் என்ற இரட்டை பதிவு என்ன? கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு 90,000, விற்பனை கணக்கு செலவு 90,000. இதுல விற்பனை என்பதுதான் வருமானம். சோ வருமானம் இலாபத்தை அதிகரிக்கும். சோ விற்பனை மூலமாக அவருடைய இலாபம் அதிகரிக்க போகிறது எவ்வளவு? சோ விற்பனையால இலாபத்துக்கு என்ன நடக்கும் நம்ம பார்த்தோம்னு சொன்னால், விற்பனையின் காரணமாக இலாபம் 90,000 ரூபாவால் அதிகரிச்சு. இப்ப பாருங்க, 10% வியாபார கழிவு அனுப்பித்த பின்னர் அழகன் என்பவருக்கு 10/3/2017 கடனுக்கு விற்பனை செய்துள்ளார். இந்த பொருளினுடைய கிரயம் எவ்வளவு? 60,000. அப்போ 90,000 ரூபாய் தான் உண்மையான நம்மட விற்பனை. இந்த 90,000 விற்பனையில அந்த பொருளினுடைய விற்பனை செய்ததற்கான கிரயம் எவ்வளவு? 60,000. அப்ப இதன் மூலமாக கிடைக்கின்ற மொத்த லாபமானது நமக்கு 30,000 காணப்படுகிறது. சோ இந்த விற்பனையின் மூலமாக கிடைத்த மொத்த லாபம், ரைட், மொத்த லாபம்
அழகனுக்கு விற்பனை, இதன் மூலமாக கிடைத்த மொத்த லாபம் அவருக்கு ரைட் 30,000 இருக்க போகிறது. தென் அடுத்தது பாருங்க, ரூபா 30,000 விற்பனை பெறுமதியுடைய பொருட்கள், கிரயம் 20,000. 15/3/2017 அழகனால் என்ன செய்யப்படுகிறது? திருப்பி அனுப்பப்படுகிறது. அப்ப திருப்பி அனுப்பப்பட்டால் எவ்வளவு பெறுமதியான லாபம் இங்க குறையும் ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு? நம்ம ஏற்கனவே மொத்த லாபம் எவ்வளவு பெறுமதியானது குறையும்? 30,000 ரூபாய்க்கு வித்தம், 20,000 ரூபாய்க்கு கிரயமான பொருள் சொன்னால் அதுக்குள்ள 10,000 ரூபாய் நமக்கு என்ன செய்ய போகிறது? இலாபம் இல்லாமல் போக போகிறது. 15/3/2017 திருப்பி அனுப்பப்பட்டது. அழகன் தான் செலுத்த வேண்டிய மீதியினை 31/3/2017 5% காசு கழிவை பெற்ற பின்னர் கொடுத்து தீர்த்துள்ளார். முதலாவது அவர் எவ்வளவு செலுத்த வேண்டும் யோசிச்சு பாருங்க, 1,00,000 ரூபாய், அதுல 10% டிஸ்கவுண்ட், ட்ரேட் டிஸ்கவுண்ட், அப்ப 90,000 ரூபாய். 90,000 ரூபாவில் தர வேண்டியதுல 30,000 மறுபடியும் திருப்பி அனுப்புறார். அப்ப எவ்வளவு? டேக் அவே 30, 60,000 ரூபாய் அவர் தர வேண்டியது. சோ இந்த 60,000 5% கழிவை எடுக்கிறோம் அப்படின்றால் எவ்வளவு வரப்போகுது? 60.05, 3,000 ரூபாய் கழிவு கொடுக்கப்படுகிறது. கொடுத்த கழிவு என்பது என்ன? ஒரு செலவீடு. செலவீடுகள் என்ன செய்யும்? இலாபத்தினை குறைக்கும். இதன் காரணமாக இடம்பெற்ற தாக்கம் எவ்வளவாக இருக்க போகிறது? ரைட், இது 3 கிடையாது, 3,000. ரைட், சோ இதனுடைய தாக்கம் 17,000 இலாபம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அதிகரிச்சுதா இல்லையா? தேறிய லாபத்தில் ஏற்பட்ட தாக்கம். சோ பிளஸ், இது புரிஞ்சா கைஸ் நான் செஞ்சது? $90,000 எப்படி வந்துச்சுன்னு கேக்குறீங்க ரைட் திர்ஷால், எப்படி வந்துட்டு கேக்குறீங்க? உண்மையிலேயே கடன் விற்பனை என்பது வியாபார கழிவை கழித்து வருகின்றதுதான் உண்மையான ஒரு நிறுவனத்தினுடைய விற்பனை. நம்ம வியாபார கழிவுக்கு பதிய மாட்டோம். இங்கு 1,00,000 இன்வாய்ஸ்ல அவர் கொடுத்திருக்கிற பிரைஸ், ஆனால் 10% வியாபார கழிவு கழிச்சிட்டு பிறகு வரக்கூடிய 10% என்றால் என்ன? 1,00,000 10% எவ்வளவு? 10,000. சோ 1,00,000 இந்த 10,000 கழிச்சுங்கன்னா 90,000. அதுதான் உண்மையான விற்பனை. அந்த 90,000 பெறுமதியான விற்பனை அதனுடைய கிரயம் எவ்வளவு வரப்போகிறது? அதுல சொல்லியிருக்கிறாங்க 60,000 ரூபாய் கிரயம் சொன்னால் 30,000 ரூபாய் லாபம். அதே மாதிரி அடுத்த குவெஸ்டனை பாருங்க. அழகன் வியாபாரத்தில் இத்த கொடுக்கல் வாங்கல்களை பதிவதற்கு பயன்படுத்த வேண்டிய மூல பதிவேடுகளினுடைய ஒழுங்கு வரிசையை கேட்கிறாங்க. சோ 6வது ஆன்சர் நமக்கு தெரிஞ்ச மாதிரி 3வது 17,000 இருக்கிறது. சோ அழகன் வியாபாரம் என்பது என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? நமக்கிட்ட கடனுக்கு வாங்கிட்டு போனவர், அவர் எப்படி நம்மட கொடுக்கல் வாங்கல் எல்லாத்தையுமே பதிவாருன்னு சொல்லி பார்க்கணும். சோ இதை பாத்தீங்கன்னு சொன்னா, முதலாவது பாருங்க, குமரன் நாம நம்மட வணிகம் குமரனாக இருந்தால் நாம 90,000 ரூபாய்க்கு விற்கிறோம், அது கடன் விற்பனை. அவருக்கு எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் அவருக்கு உண்மையிலேயே கொள்வனவு? 90,000 1,00,000 சொல்லுங்க பாபம். அவர வணிகத்துல அவருடைய உண்மையான கொள்வானுடைய பெறுமதி எவ்வளவாக இருக்கும்? 90,000 இருக்குமா 1,00,000 இருக்குமா? அபிஷேக் நல்லா யோசிச்சு சொல்லுங்க. அவரினுடைய வணிகத்தில் அவருக்கும் என்ன கொள்வனவு? 90,000 1,00,000 ரைட். கவின் 1,00,000, அபிஷேக் 90,000, அப்துல் ரஹ்மான் 90,000, ஹப்சான், ருஸ்தா, ஹாஜரா, நிலாக்ஷன், அவரினுடைய வணிகத்திலும் அவர் 90,000 தான் பதிய வேண்டும். காரணம் என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? அவர் கொள்வனவாளராக இருந்தாலும் அவர் விற்பனையாளராக இருந்தாலும் ரெண்டு பேருக்குமே அக்கவுண்டிங் ஒன்றுதான். அக்கவுண்டிங் என்ன சொல்லுது? வியாபார கழிவுக்கு பதிவில்லை. அது கொள்வனவின் போது உங்களுக்கு கிடைச்ச வியாபார கழிவாக இருக்கலாம், அல்லது விற்பனையின் போது நீங்க கொடுத்த வியாபார கழிவாக இருக்கலாம். இட் டசன்ட் மேட்டர். வியாபார கழிவுக்கு நாங்க பதிய இயலாது. அது ஜஸ்ட் ஒரு சேல்ஸ் ப்ரொமோஷன். அதை கழிச்சிட்டு வர்றதுதான் உண்மையான கொள்வனவு, வித்தவருக்கு உண்மையான விற்பனை. அப்ப எப்படி ரெண்டு பேருக்கு ரெண்டு நம்பர்ஸ் வித்தியாசமா வாரு? அப்ப இரண்டு பேருக்குமே அது எவ்வளவு? 90,000 தான். புரியுதா கைஸ்? ஹாஜரா விளங்குதாமா? பாரத், ஷாலு விளங்குதா? 100,000 சொன்னவங்க எப்பவுமே கொள்வனவாளராக இருந்தாலும் விற்பனையாளராக இருந்தாலும் அவரினுடைய அக்கவுண்டிங்ல வியாபார கழிவுக்கு பதிவு கிடையாது. அப்போ அடுத்தது பாருங்க, நமக்கு தெரியும் கொள்வனவு, கொள்வனவு நாளட்டில் பதிய போகிறார். பிகாஸ் அது ஒரு கடன் கொள்வனவு, வியாபார பொருட்களினுடைய கொள்வனவு. சோ கொள்வனவு நாளடு ரைட், அதுல எந்த குழப்பமும் இல்லை. அதே மாதிரி மறுபடியும் என்ன செய்யறார்? 10/3/2017 அழகன் தான் திருப்பி அனுப்புகிறார். அப்ப அவருக்கு அது வெளித்திருப்பமா உட்திருப்பமா ஸ்டூடெண்ட்ஸ்? அவர் கொள்வனவு செய்து போனவர், கொள்வனவினை அவர் திருப்புகின்றார், அது ஒரு கொள்வனவு திருப்பம், அல்லது அவருக்கு ஒரு வெளித்திருப்பம். அவர் நிறுவனத்தை அவர நிறுவனத்திலிருந்து வெளியால திருப்பி அனுப்பினார்,
அவருக்கு அது கொள்வனவு திருப்பம். அப்போ அவருக்கு ஒரு கொள்வனவு திருப்பமாக இருந்தால் அவர் எங்க கழிக்கணும்? ஓகே, நான் கடனுக்கு கொள்வனவு செஞ்சிட்டேன், கடன் கொடுத்தோர் என்பவர் இருக்கிறார், அவரினுடைய கணக்கிலிருந்து நான் வரவு வைக்கிறேன், நான் இந்த காசு தரமாட்டேன், நான் உங்களுக்கு பொருட்களை அனுப்புறேன்னு சொல்லி வரவு வைத்து குறைத்துக் கொள்வார். அதோட சேர்த்து அதனை உறுதிப்படுத்தி வரவுத்தாளை சேர்த்து அவர் அனுப்புவார். அப்ப அவருக்கு அது என்ன தாளாக இருக்க போகிறது? வரவுத்தாள். அந்த வரவுத்தாளை கொண்டு எதில பதிவு செய்வார்? கொள்வனவு திரும்பல் நாளேடு, பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ஜேர்னல், அல்லது வெளித்திரும்பல் நாளேடு. ரைட், இது கொள்வனவு திரும்பல். அதே மாதிரி இப்ப பாருங்க, அடுத்தது பாருங்க, தான் செலுத்த வேண்டிய மீதியினை செலுத்துகிறார். அப்ப அவருக்கு என்ன? அது ஒரு காசு கொடுப்பனவு, காசை கொடுக்கின்றார். அதாவது கொடுப்பனவு உறுதி சீட்டு அல்லது கடுப்பனவு கைச்சாத்தினை பயன்படுத்தி எங்க பதியப்பட்டிருக்கும்? காசு கொடுப்பனவு நாளேட்டில் பதிவார். அதே மாதிரி அவருக்கு அந்த 5% பெற்ற கழிவு. பெற்ற கழிவு எங்க பதிவார்? காசை அவர் கொடுக்கும் போது. கொடுக்கும் போதுதான் நம்ம கழிவை பெற்றுக்கொள்ள முடியும் அவர். அப்ப அங்கேதான் போது கொடுப்பனவு காசு போது. ஆன்சர் எத்தனவாக இருக்க போது? ஆன்சர் நம்பர் 1, கொள்வனவு நாளேடு, கொள்வனவு திரும்பல் நாளேடு, காசு கொடுப்பனவுகள் நாளேடு. இப்படித்தான் இது வரும். இது புரியுது எல்லாருக்குமே? Right? Makes sense, right, all of you? Good.